ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ், சுறா புட்டு. சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்க்ரீடியன்ஸ் இங்கே மெஷர்மெண்ட்டோட கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சுறா மீனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணும் போது இதில் வர அந்த மீன் வாசனைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் இருக்க தோல் எல்லாம் ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா தோலையும் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம் எல்லா மீனையும். சுறா புட்டுனால நம்ம இந்த மாதிரி உதிர்த்து விட்டாதான் நல்லா இருக்கும். இந்த சுறா புட்டு வந்து புதுசாக குழந்தை பெற்றிருக்க அம்மாங்களுக்குலாம் இது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது மில்க் நல்லா செக்ரேட் ஆகும், அப்போ குழந்தைங்களுக்கு நல்லா ஃபீட் பண்ண முடியும். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. இஞ்சியை குட்டி குட்டியாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் உரிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 4-3 பச்சை மிளகாய் வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 6 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறைய பண்ணீங்கன்னா இந்த சுறா போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு உதிர்த்து வச்சோம் இல்லையா, அந்த சுறாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. உப்பு உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுறா மீனை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம், அதனால இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம். நல்லா ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க. இதுலேருந்து தண்ணியெலாம் வெளில வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
இந்த பாருங்க நம்மளோட சூப்பரான சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடுக்கு ரசம் வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது. இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.